வணக்கம் நண்பர்களே, நாம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய மத்திய அரசாங்கம் வெளியிட்டு இருக்கக்கூடிய பட்ஜெட்ல சதன் ரயில்வேஸிற்கு எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்காங்க, இந்த நிதியானது கடந்த நிதியாண்டை காட்டிலும் எவ்வளவு சதவீதம் அதிகமாக ஃபண்ட் அலோகேட் பண்ணிருக்காங்க, அதே போல புதிய ரயில்வே லைன் திட்டங்களுக்காக என்னென்ன திட்டங்கள் இருக்கிறது, அதுல எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க போன்ற பல்வேறு தகவல்களை நாம இப்ப இந்த வீடியோல டீட்டெயிலா நம்ம பார்க்க போறாங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்கு போகலாம். நம்முடைய மத்திய அரசாங்கம் தமிழகத்திற்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு அதிக அளவிலான நிதியை ஒதுக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1800% அளவிற்கு அதிக அளவிலான ஃபண்ட் அலோகேட் பண்ணிருக்காங்க. இந்த ஃபண்டை கொண்டு நம்மளுடைய சதன் ரயில்வேஸ் வருகிற நிதியாண்டுல என்னென்ன திட்டங்களை செயல்படுத்த போறாங்க அப்படிங்கறதுக்கான ஒரு கம்பைல் ஸ்டேட்மெண்ட், அதாவது பிங்க் புக் அவங்க வெளியிட்டு இருக்காங்க. அந்த பிங்க் புக் என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பிங்க் புக் வெளிவந்திருக்கிறதுங்க. இந்த பிங்க் புக்கின் அடிப்படையில் தான் வருகிற நிதியாண்டுல, அதாவது 2023-2024 எந்தெந்த திட்டங்களுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஸ்டேட்மெண்ட்டில் தாங்க கொடுத்துருப்பாங்க. அதன்படி புதிய லைன்களை அமைப்பதற்காக மற்றும் 1158 கோடி ரூபாயை இந்த நிதியாண்டில் ஒதுக்கியிருக்காங்க. அதே போல் கேஜ் கன்வர்ஷனுக்காக 475 கோடி ரூபாயும், டபுளிங் ஒர்க்கிற்காக 1564 கோடி ரூபாயும், டிராஃபிக் ஃபெசிலிட்டிஸிற்காக 112 கோடி ரூபாய், கம்ப்யூட்டரைசேஷனுக்காக 18 கோடி ரூபாயும், ரோலிங் ஸ்டாக்கிற்காக 48 கோடி ரூபாயும், லீஸ்ட் அசட்ஸிற்காக 1171 கோடி ரூபாயும், ரோட் சேஃப்டி ஒர்க்கிற்காக, அதாவது லெவல் கிராசிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக 50 கோடி ரூபாயும், கிட்டத்தட்ட ரோட் சேஃப்டி ஒர்க், ரோடு ஓவர் பிரிட்ஜாக இருக்கட்டும் அல்லது ரோட் அண்டர் பிரிட்ஜாக இருக்கட்டும், இதற்காக 537 கோடி ரூபாயும் இந்த நிதியில் ஒதுக்கியிருக்காங்க. இதே போல் ட்ராக் ரெனுவல்ஸ், பிரிட்ஜ் ஒர்க், டனலிங் ஒர்க்காக இருக்கட்டும், சிக்னலிங், டெலிகம்யூனிகேஷன் போன்ற பல்வேறு விஷயங்களுக்காக இதற்கான பட்ஜெட்டை வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. இன்க்ளூடிங் ஸ்டாஃப் வெல்ஃபேர் முதற்கொண்டு எல்லாத்தையுமே அவங்க டீட்டெயிலாகவே அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதே போல் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்த வீடியோவில் புதிய லைன்களை அமைப்பது இருக்கு இல்லையா, நியூ லைன் இருக்காக மட்டும் எவ்வளவு நிதி எந்தெந்த திட்டங்களுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறோம் இல்லையா. ஸோ அதன்படி புதிய லைன்ஸிற்காக இதில் மொத்தம் கிட்டத்தட்ட இவங்க ஒரு 12 திட்டங்களை அவங்க கொடுத்துருக்குறாங்க. அந்த 12 திட்டங்களில் ஒரு 2-3 திட்டங்கள் கேரளாவில் இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனோம்னா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இருக்கிறது கேரளா, இரண்டாவது இருக்கிறதும் கேரளா தான், மூன்றாவது இருக்கக்கூடியது மிக முக்கியமான திட்டமானது நம்மளுடைய திண்டிவனம் செஞ்சி திருவண்ணாமலை. இதற்கான தூரமானது 70 கிலோமீட்டர் ஆகும். இந்த திட்டத்திற்கான மொத்த மதிப்பீடானது 226 கோடி ரூபாய் ஆகும். மார்ச் 2022 வரைக்கும் எவ்வளோ செலவிட்டிருக்காங்க அப்படின்னா 71 கோடி ரூபாய் கிட்ட செலவிட்டிருக்காங்க. அதே போல் 2022-2023, அதாவது போன நிதியாண்டு வரைக்கும் இந்த திட்டத்திற்கான 14 லட்சம் ரூபாய் கிட்ட செலவிட்டிருக்காங்க. இந்த நிதியாண்டில் இந்த திட்டத்திற்காக 50 கோடி ரூபாயை ஒதுக்கவும் செஞ்சுருக்கிறாங்க. அதற்கடுத்தாற் போல் திண்டிவனம் நகரி, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம்ங்க. இந்தற்கான மொத்த தூரமானது 179.2 கிலோமீட்டர் ஆகும். இந்த திட்டத்திற்காக மொத்தம் 578 கோடி ரூபாய் செலவாகும் சொல்லியிருக்காங்க. இதில் மார்ச் 2022 வரைக்கும் எவ்வளோ செலவிட்டிருக்காங்கன்னா 261 கோடி ரூபாய் ஆகும். 2022-2023, அதாவது போன நிதியாண்டில் மட்டும் இந்த திட்டத்திற்கான 404 கோடி ரூபாயை செலவிடவும் செஞ்சுருக்கிறாங்க. அதே போல் இந்த நிதியாண்டில் இந்த திட்டத்திற்காக 200 கோடி ரூபாயை ஒதுக்கவும் செஞ்சுருக்கிறாங்க. இதற்கடுத்த போல் அத்திப்பட்டு புதூரை பொறுத்த வரைக்கும் இதில் 88.3 கிலோமீட்டர் ஆகும். இதற்கான மொத்த செலவீடானது 517 கோடி ரூபாய் என்ற அளவில் இருக்கும் சொல்லியிருக்காங்க. 2022 மார்ச் வரைக்கும் இதற்கான மொத்தம் 3.34 கோடி ரூபாய் கிட்ட செலவிடவும் செஞ்சுருக்கிறாங்க. போன நிதியாண்டில் மட்டும் இதற்கான 5 லட்சம் ரூபாய் கிட்ட இவங்க செலவிடம் செஞ்சுருக்கிறாங்க. வருகிற நிதியாண்டில் இதற்கான 50 கோடி ரூபாயை இவங்க ஒதுக்கவும் செஞ்சுருக்கிறாங்க. இதற்கடுத்த போல் ஈரோடு பழனியை பொறுத்த வரைக்கும் 91.05 கிலோமீட்டர் ஆகும். இதற்கான மொத்த தூரமானது இந்த திட்டத்திற்கான மொத்த மதிப்பீடானது 603 கோடி ரூபாய் ஆகும். அதே போல் மார்ச் 2022 வரைக்கும் எவ்வளோ செலவிட்டிருக்காங்க அப்படின்னா 1.48 கோடி ரூபாய் கிட்ட அவங்க செலவிடவும் செஞ்சுருக்கிறாங்க. போன நிதியாண்டில் எந்த ஒரு பணமுமே இந்த திட்டத்திற்காக செலவிடவும் செய்யலை. வருகிற நிதியாண்டில் இந்த திட்டத்திற்கான 50 கோடி ரூபாயை இவங்க ஒதுக்கவும் செஞ்சுருக்கிறாங்க. இதற்கடுத்த போல் சென்னை கடலூர் மகாபலிபுரம் இதற்கான, அதாவது ஈசிஆர் லைன் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க, இதற்கான மொத்த தூரமானது 179.28 கிலோமீட்டர் ஆகும். இதற்கான மொத்த மதிப்பீடு எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1200 கோடி ரூபாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதாங்க அதிக வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இது முழுக்க முழுக்க கடற்கரைக்கு பேரலாகவே செல்லும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல் 2022 மார்ச் வரைக்கும் எவ்வளோ செலவிட்டிருக்காங்க அப்படின்னா 2.13 கோடி ரூபாய் கிட்ட செலவிட்டிருக்காங்க. போன நிதியாண்டை பொறுத்த வரைக்கும் இதில் வெறும் 5 லட்சம் ரூபாயை மட்டும்தான் செலவிட்டிருக்காங்க. இந்த நிதியாண்டை பொறுத்த வரைக்கும் இந்த திட்டத்திற்கான 50 கோடி ரூபாய் நிதியை நம்மளுடைய மத்திய அரசாங்கம் ஒதுக்கவும் செஞ்சுருக்கிறாங்க. இதற்கடுத்த போல் மதுரை தூத்துக்குடி, அதாவது அருப்புக்கோட்டை வழியாக மதுரை தூத்துக்குடி வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயில்வே பாதையினுடைய மொத்த தூரமானது 143.5 கிலோமீட்டர் ஆகும். இதற்கான மொத்த எக்ஸ்பென்சஸ் ஆனது 14 கோடி ரூபாய் என்ற அளவில் எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனால் முதல்ல, அதாவது 2022 மார்ச் வரைக்குமே இதில் 213 கோடி ரூபாய் கிட்ட செலவிடவும் செஞ்சுருக்கிறாங்க.
அதே போல் போன நிதியாண்டில் 252 கோடி ரூபாய் செலவிட்டிருக்காங்க. வருகிற நிதியாண்டில் 114 கோடி ரூபாயை இந்த திட்டத்திற்காக நம்முடைய மத்திய அரசாங்கம் ஒதுக்கவும் செஞ்சுருக்கிறாங்க. இதற்கடுத்தாற் போல் மிக மிக முக்கியமான திட்டம்ங்க, அதாவது ஸ்ரீபெரம்புதூர் கூடுவாஞ்சேரி ஆவடி வரைக்கும் இணைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான புதிய இருப்பு பாதை, அதாவது இது ஓரகடம் வழியாக செல்லும் அப்படிங்கிறது மற்றொரு முக்கியமான விஷயமாக நம்ம சொல்லலாங்க. இதற்கான தூரமானது 60 கிலோமீட்டர் ஆகும். இதற்கான மொத்த மதிப்பீடானது 839 கோடி ரூபாய் என்ற அளவில் இருக்கும் எதிர்பார்த்தாங்க. அதே போல் மார்ச் 2022 வரைக்கும் இந்த திட்டத்திற்கான வெறும் 30 லட்சம் ரூபாயை மட்டும்தான் செலவிட்டிருந்தாங்க. போன நிதியாண்டில் மட்டும் இந்த திட்டத்திற்கான 1 கோடியே 5000 ரூபாயை அவங்க செலவிடவும் செஞ்சுருக்கிறாங்க. வருகிற நிதியாண்டில் இந்த திட்டத்திற்கான 57 கோடியே 99 லட்சத்தி 98000 ரூபாயை நம்முடைய மத்திய அரசாங்கம் இந்த திட்டத்திற்கான ஒதுக்கவும் செஞ்சுருக்கிறாங்க. இதற்கடுத்தாற் போல் மொரப்பூர் தருமபுரி வரைக்குமான மொத்த தூரமானது 36 கிலோமீட்டரும் இந்த திட்டத்திற்காக மொத்தம் 56 கோடி ரூபாய் என்ற அளவில் எதிர்பார்த்துருந்தாங்க. இதில் மார்ச் 2022 வரைக்கும் இதில் 12 லட்சம் ரூபாய் கிட்ட இவங்க செலவிடவும் செஞ்சுருக்கிறாங்க. அதே போல் போன நிதியாண்டை பொறுத்த வரைக்கும் 2 கோடி ரூபாய் செலவிட்டிருக்காங்க. வருகிற நிதியாண்டில் இந்த திட்டத்திற்கான 100 கோடி ரூபாயை நம்முடைய மத்திய அரசாங்கம் ஒதுக்கியிருக்காங்க. அதற்கடுத்தாற் போல் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி இதற்கான மொத்த தூரம் பார்த்தோம்னா 17.2 கிலோமீட்டர் ஆகும். இதற்கான மொத்த மதிப்பீடானது 207 கோடி ரூபாய் ஆகும். இதில் 2022 மார்ச் வரைக்கும் இந்த திட்டத்திற்கான 11 கோடி ரூபாயும் போன நிதியாண்டில் 13 கோடி ரூபாயும் வருகிற நிதியாண்டில் மட்டும் இந்த திட்டத்திற்கான 385 கோடி ரூபாயும் நம்முடைய மத்திய அரசாங்கம் ஒதுக்கியிருக்காங்க. அதே போல் கடைசியாக காரைக்கால் போர்ட்டில் இணைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ரயில்வே லைன், இதற்கான மொத்த மதிப்பீடானது 17 கோடி ரூபாயாகும். போன நிதியாண்டில் இதற்கான 10000 ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. மார்ச் 2022 வரைக்கும் இந்த திட்டத்திற்கான எந்த ஒரு ஃபண்டையுமே அலோகேட் பண்ணலை. அதே போல் வருகிற நிதியாண்டிலையும் 10000 ரூபாயை நம்முடைய மத்திய அரசாங்கம் ஒதுக்கியிருக்காங்க. என்னங்க இப்போது பெரிய லெவலில் ஃபிகராக இருந்தது இதில் நியூ லைன் இருக்காங்க, ஆனால் பார்த்தா எல்லாமே கம்மி கம்மியாக ஒதுக்கின மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? இது கடந்த ஆண்டை கம்பேர் பண்ணி ஒரு பட்ஜெட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்முடைய சதர்ன் ரயில்வேஸே ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிட்டிருக்காங்க. அந்த ப்ரெஸ் ரிலீஸ் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது தாங்க அந்த ப்ரெஸ் ரிலீஸ் நம்மளுடைய சதர்ன் ரயில்வேஸே வெளியிட்டிருக்கிறாங்க. இதன்படி நம்முடைய தமிழகத்திற்கு மட்டும் பார்த்தோம்னா ரயில்வே பட்ஜெட் சதர்ன் ரயில்வேஸிற்காக மட்டும் கிட்டத்தட்ட இந்த நிதியாண்டில் 11314 கோடி ரூபாயை நம்முடைய மத்திய அரசாங்கம் ஒதுக்கியிருக்காங்க. அதன்படி புதிய ரயில்வே லைனிற்காக மட்டும் போன நிதியாண்டில் 59 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. இந்த நிதியாண்டில் 1158 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட 1863% அதிக அளவில் ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதே போல் கேஜ் கன்வர்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா 37%, டபுளிங் ஒர்க்கிற்காக 310%, டிராஃபிக் ஃபெசிலிட்டிஸிற்காக 174%, கம்ப்யூட்டரைசேஷனுக்காக 56%, ரயில்வே ரோடு ஓவர் பிரிட்ஜாக இருக்கட்டும் ரோடு அண்டர் பிரிட்ஜ் போன்ற பணிகளுக்காக 16% அதிக அளவில் ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. கம்மியாக ஃபண்ட் அலோகேட் பண்ணதுன்னா ட்ராக் ரெனுவலுக்காக ஒரு 12% கம்மியாகும், பிரிட்ஜ் ஒர்க்கிற்காக ஒரு 18% கம்மியாகும், சிக்னலிங் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் ஒர்க்கிற்காக 101% ஃபண்ட் அதிகமாக அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதே போல் அதர் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கிற்காக ஒரு 158% ஃபண்ட் அதிகமாகும், ஒர்க் ஷாப்பிற்காக 28%, ஸ்டாஃப் வெல்ஃபேருக்காக 18% ஃபண்ட் அதிகமாக அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதே போல் நம்மை போன்ற பயணிகளுக்கான கஸ்டமர் அம்யூனிட்டிஸிற்காக 230% ஃபண்ட் அதிகமாக அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதே போல் அதர் ஸ்பெசிஃபைடு ஒர்க்கிற்காக 440% ஃபண்டை அதிகமாக அலோகேட் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம ஆல்ரெடி நியூ லைன்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதில் மொத்தம் 1158.15 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்களே வருகிற நிதியாண்டில். இதில் தமிழகத்திற்கு மட்டும் பார்த்தோம்னா 1057.90 கோடி ரூபாயை வருகிற நிதியாண்டில் செலவிட போகிறாங்க. இதில் கேரளாவிற்கு வெறும் 100 கோடி 25 லட்சம் ரூபாய் மட்டும்தான் நம்முடைய சதர்ன் ரயில்வே செலவிட போகிறதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. இதே போல் கேஜ் கன்வர்ஷனை பொறுத்த வரைக்கும் இதில் நம்ம பிரேக்கப் கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட 475 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்களையா, இது போன ஆண்டை காட்டிலும் 37% அதிகமாக ஒதுக்கியிருக்காங்க. இதில் கம்ப்ளீட்டாக இதில் எந்தெந்த ஊர்களுக்கு எவ்வளவு ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் இதில் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 13 பக்கங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஹைலைட் பட்ஜெட் ஹைலைட் அப்படிங்கிறதுல நம்மளுடைய சதர்ன் ரயில்வேஸ் வெளியிட்டிருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா கூட இந்த லிங்கையும் கூட நான் ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு வேணும்னா டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம மெயினாக அந்த வீடியோ போட்டதே மெயின் பர்பஸ் என்னென்னா புதிய லைன்களுக்காக எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க, இதற்கான மொத்த பட்ஜெட் என்ன, கடந்த நிதியாண்டு வரைக்கும் எவ்வளோ செலவிட்டிருக்காங்க போன்றதை பற்றிய ரொம்பவே ஷார்ட்டாக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நம்ம குயிக்காகவே முடிச்சிடுறோங்க. இப்போ நம்ம பார்த்த எல்லா திட்டத்தையுமே நம்மளுடைய சதர்ன் ரயில்வேஸ் இந்த ஃபண்டை கொண்டு ப்ராப்பராக செயல்படுத்தினாங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழகத்தில் ரயில்வேஸ் பெரிய அளவில் வளர்ச்சி காணும் மட்டும் இல்லைங்க, இது மக்களுக்கு மிகுந்த அளவில் பயனளிக்கும் அப்படிங்கிறதுலையும் எந்த விதமான மாற்ற கருத்துமே கிடையாதுங்க. இந்த வீடியோவில் நம்ம சொன்ன தகவல் எல்லாமே உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.